கதவு வழியாக இலங்கை செய்தியோடு நான் கஸ்தூஸ்ரீ. சர்வதேசம் ஒருபோதும் இலங்கை தமிழர்களுக்கு தீர்வு வழங்காது. சர்வதேசத்தை நம்பி ஏமாந்து போக வேண்டாம் என ராஜபக்ச அரசின் ஊடக பேச்சாளர் ஹெஹெலிய ராம்புக் வெல்லஸ் சம்பந்தனுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சமஷ்டியை கேட்கும் உரித்து எமக்கு உள்ளது. தமிழ் மக்கள் அநாதிகள் ஆக்கப்படவில்லை, அவர்களின் பின்னால் சர்வதேசம் நிற்கின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் அறிவித்திருந்தார். இவரது அறிவிப்புக்கு பதிலளிக்கும் முகமாகவே கெஹலிய ரம்புக் வெல்லவின் கருத்து அமைந்துள்ளது. இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, சமஷ்டி முறையிலான தீர்வை ஒருபோதும் தமிழர்களுக்கு அரசு வழங்காது. புதிய நாடாளுமன்றத்தில் மூவின மக்களுக்கு முறித்தான பொதுவான தீர்வையே அரசு வழங்கும். இந்த நிலைப்பாட்டிலிருந்து நாம் சற்றேனும் பின்னகர மாட்டோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விடயங்களையே வலியுறுத்தியுள்ளது. அதனாலேயே அந்த விஞ்ஞாபனத்தை நாம் அடியோடு நிராகரிக்கின்றோம். தத்தமது நலனில் அக்கறை கொண்டுள்ள சர்வதேசம் ஒருபோதும் இலங்கை தமிழர்களுக்கு தீர்வு வழங்காது. சர்வதேசத்தை நம்பி ஏமாந்து போக வேண்டாம் என்று சம்பந்தனிடம் நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். தமிழ் மக்கள் அநாதைகள் என்று நாம் நினைக்கவில்லை. நாம் அனைவரும் இலங்கை தாயின் பிள்ளைகள். ஆனால் தமிழர்களின் அரசியல் தலைமைகள்தான் அவர்களை தனி வழியில் செல்ல தோண்டுகின்றன என மேலும் தெரிவித்துள்ளார்.